மீண்டும் வருகிறது சென்னை சங்கமம். 16 மேற்பட்ட இடங்களில் 60 மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளோடு 600 மேற்பட்ட கலைஞர்கள் ஒருங்கிணைந்து சென்னையை அலங்கரிக்கிறார்கள். January 13 to 17 வரை அனைவரும் வாருங்கள். தமிழகத்தில் முதல் முறையாக சர்வதேச புத்தக கண்காட்சி தற்போது தொடங்கி இருக்கிறது. தற்போது தொடங்கி புத்தக கண்காட்சியானது சர்வதேச புத்தக கண்காட்சியானது 18 வரை நந்தனம் ஒஎம்சி மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியை பள்ளி கல்வித்துறையின் பொது நூலக இயக்கம் மற்றும் தமிழ்நாடு பாடநூல் கல்வியல் பணிகள் கழகம் ஆகியவை இணைந்து இதை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதுதான் உலகின் பெரிய புத்தக கண்காட்சியா விளங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புத்தக சர்வதேச புத்தக கண்காட்சியானது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த புத்தக கண்காட்சியில் திமுக எம்பி தமிழக சங்கப்பாண்டியன், தமிழக பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ முருகன் ஆகியோர் வந்து தொடங்கி இருக்கிறார்கள். இந்த கண்காட்சியில் வந்து நிறைவு விழாவானது புதன்கிழமை மாலை 5 நடைபெற இருக்கிறது. தமிழில் உள்ள சிறப்பு படைப்புகள் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் உள்ளக்கூடிய மக்களை சென்றடையும் என்பதற்காக உலகமேலும் இருக்கக்கூடிய சிறந்த புத்தகங்களை தமிழுக்கு கொண்டு வரும் என்ற நோக்கத்துக்கும் இந்த சர்வதேச புத்தக கண்காட்சியானது தமிழக அரசு சார்பில் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கண்காட்சியை பார்வையிட பொதுமக்களுக்கு மாலை 4 to 7 வரைக்கும் அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த சர்வதேச கண்காட்சியானது தேசிய மற்றும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், புத்தக வெளியீட்டாளர்கள், இலக்கியவாதிகள் பங்கேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளை உருவாக்கியிருக்காங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கண்காட்சியில பங்கேற்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த கண்காட்சியில சர்வதேச தரத்திலான நிகழ்ச்சிகள், பார்வையாளர்கள் மடம், புத்தக கண்காட்சிகள், வரவேற்பு உபசரி, அப்புறம் அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தமிழக பாடநூல் மற்றும் கல்வி சேவை கழகமும் பொதுத்துறையின் நடத்துறதுனால இதுல வந்து மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் வந்து இந்த உற்சவத்தோட கலந்து கொள்ள பார்க்கலாம். இந்த தொடக்க நாளிலே வந்து நிறைய இன்று தொடங்கும் நாளிலே வந்து நிறைய பொதுமக்கள் வந்து இதை பார்வையிட்டு செல்வதை நம்ம பார்க்க முடியும்.